بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أنا بقول أنا نار السلام عليكم ورحمة الله وبركاته أقيدة وديه بارد إذا إذاك என்னென்ன தலைப்புகளை பார்த்தோம் அப்படின்றத சொல்லுங்கள் பாபம் கீதாவுடைய பாடத்தில் இதுக்கு முன்னர் என்னென்ன தலைப்புகள் பார்க்கப்பட்டன உங்களை தான் கேட்குறேன் இங்கே உள்ள ஆ கண்ணேரு ஒரு தலைப்பு முதல் தலைப்பு ஆ சரி அடுத்து சூனியம் சூனியம் என்ற தலைப்பு எத்தனை வகுப்பு நடந்துச்சு சூனியம் எத்தனை எத்தனை பாடம் ஒரு ஓகப்பா ரெண்டு வகப்பா ரெண்டு வகுப்பு தானே எத்தனை வகுப்பு நடந்ததுன்னு தெரியாட்டி நீ எப்படி இருக்குமா சூன்யம் வந்து இரண்டு வகுப்புகள் இல்லையா இப்போ மூன்று வகுப்புகள் முடிஞ்சிருக்கு இப்போ தருபியால் இது எத்தனாவது வகுப்பு இது நான்காவது வகுப்பு இப்போ நாங்கள் ஆரம்பிக்கிறோம் இன்றைய தலைப்பை பொறுத்தவரையில் இன்றைய தலைப்பு வந்து ஜின்கள் பற்றிய நம்பிக்கை ஜின்கள் பற்றிய நம்பிக்கை தொடர்பான தலைப்பாகும் தாலா அல் குரானிலே குறிப்பிடும் போது இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றோடு சூரத்துல் அன் ஆம் எழுபத்தி ஆறாவசனம் யாரும் நோட்ஸ் புக் அதெல்லாம் கொண்டு வரல குவிக்கிறது யாரும் தெரியல அப்படி செய்கிற மாதிரி தர்பியால் வாரம் அதாவது ஜன்ன இரவு அவரை மூடிக்கொண்ட போது இங்கே மூடி என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற வார்த்தை ஜன்ன ஜன்ன வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த ஜன்ன என்ற சொல்லை பொறுத்தவரையில் ஒன்றும் விளங்காமல் போனது அப்படி என்ற பொருள் இந்த வார்த்தைக்கு இருக்குது ஜன்ன அப்போ ஜின் என்ற இந்த பதம் எல்லாம் இதோடு தொடரப்பட்ட பதங்களாக இருக்கின்றன இப்போ ஜின்கள் என்ற இந்த படைப்பை பொறுத்தவரையில் எமது கண்களுக்கு மறைந்து வாழுகின்ற எமக்கு பார்க்க முடியாத ஒரு படைப்பாகும் அதேபோன்று அடுத்ததாக இந்த ஜின்கள் என்ற படைப்பை அல்லாஹ் எப்படி அந்த படைப்பை படைத்தான் என்பதை பற்றி சொல்லும்போது சூரத்துர் ரஹ்மான் பதினைந்தா வசனத்தில் அல்லாஹாலா சொல்கிறான் தீப்பிளம்பிலிருந்து ஜின்களை படைத்தான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அதே போன்று அல் ஹிஜருடைய வசனம் சூரத்துல் ஹெஜிர் இருபத்தேழா வசனம் வல் ஜான் சமூம் அதாவது கடுமையான வெப்பமுள்ள நெருப்பால் இதற்கு முன்னர் நாம் படைத்தோம் கிடைக்கக்கூடிய செய்திகள் அல்லாஹு தாலா ஜின்களை படைத்திருக்கிறான் அவர்கள் அதாவது கடுமையான வெப்பமுள்ள நெருப்பால் அவர்களை அல்லாஹ் படைத்தான் அதே போன்று மனித இனம் மனித சமூகம் படைக்கப்படுவதற்கு முன்னரே யார் படைக்கப்பட்டாங்க யாரு சொல்லுங்க ஜின்கள் ஜின்கள் என்ன இந்த வசனம் சொல்வது படைக்கப்படுவதற்கு முன்னர் ஜின்கள் படைக்கப்பட்டாங்க என்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரம் என்ன என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்க இருந்தான் என்பதும் இங்கு ஆதாரமாக நாம் எடுக்கலாம் அதே போன்று இந்த ஜின் இனம் படைக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் தாரியாத் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வமா ஹலக் துல் ஜின் அவல் இன்ச இல்லா லியா இந்த வசனத்துடைய பொருள் என்ன பொருள் சொல்லுங்க ஓ மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை வணங்குவதற்கே படைத்தேன் அவ்வளோ அழுத்தி சொல்லு வணங்குவதற்கே தான் என்ன செய்தேன் படைத்தேன் அல்லாஹு தாலா இவர்களை படைத்ததன் நோக்கம் என்ன அல்லாஹுவை வணங்குவதற்கு நம்மை எந்த நோக்கத்துக்காக படைத்தானோ அதே நோக்கத்துக்காக தான் யாரையும் படைத்திருக்கிறான் சொல்லுங்கள் ஜின்களையும் படைத்திருக்கிறான் அப்போ எனவே இதில் வந்து இந்த வசனம் சொல்லுகிறது அப்போ நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று பிரித்தறிவதற்கு என்பதை இந்த வசனம் சொல்லுது இப்போ மனிதர்களில் எப்படி அல்லாஹுவை வணங்காதவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று அங்கேயும் இருக்கிறான் எங்க இருக்கிறாங்க ஜின்கல்லையும் இருக்கின்றார்கள் இதை வந்து இன்னும் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம் குர்வானில் இப்படி நல்லவர்களும் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் ஜின்கள் அப்படி என்பதற்கு சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயம் இருக்கு அந்த சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்தின் பதினாலாம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அந்த ஜின்களை சொல்வதாக முஸ்லிமூன ஒ மின்னல் காசி தூன் அஸ்லம

அதே போன்று கெட்டவர்கள் பாதிகளும் இருக்கார்கள் என்பதற்கு இந்த வசனம் ஆதாரமாக இருக்கிறது அதே போன்று இன்னொரு கருத்து சமுதாயத்தில் இருக்குது ஜின்களில் கெட்டவர்களை செய்தான்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது ஜின்களில் தீயவங்க எல்லாம் செய்த அப்படின்ற ஒரு ஒரு பார்வை இருக்குது இது வந்து நல்லவர்கள் முஸ்லீம்கள் என்று கூறுகிறார்கள் இது ஒரு தவறான பார்வை கேட்டிங்கன்னு சொன்னா ஜின்களில் வந்து தீயவர்களாக உள்ளவர்கள் என்ன செய்யலாம் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று தௌபா செய்து நல்லவர்களாவதற்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா சொல்லுங்க இருக்குது எப்படி மனிதர்களில் பாவிகளாக உள்ளவர்கள் அவர்கள் வந்து தௌபா செய்து அல்லாஹுவின் பக்கம் மீளுவதற்கு காஃபியராக உள்ளவர்கள் முஸ்லீம் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ அந்த வாய்ப்பு அங்கேயும் என்ன செய்து இருக்குது அப்ப என்ன எப்படி நம்ப கூடாது ஜின்களில் மோசமானவர்கள்லாம் யாரு ஷைத்தான்களும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது அந்த நம்பிக்கை தவறானது அந்த நம்பிக்கை என்னது பிழையான் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் தீவர்கள் தௌபா செய்து நேர்வழி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதுதான் தாலா ஜின்களை அல்லாஹுடைய ரசூலிடம் அனுப்பிய செய்திகளோட அதை உறுதி செய்யலாம் இதில் நீங்கள் அடுத்த கவனிக்கு என்ன சொன்னால் இபிலிஸ் இபிலிஸ் யாரு இபிலிஸ் தான் ஆஹா டாப்ல இல்லையா அப்போ இப்லீஸை பொறுத்து வரையில இந்த இப்லீஸ் இந்த இப்லீஸை சார்ந்தவர்கள் இப்ரீஸ் பரம்பரை பாரம்பரிய ஷைத்தான்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்லீஸுடைய பரம்பரை இருக்குதே இப்லீஸுடைய அந்த சந்ததிகளை பொறுத்து வரையில அவங்க யாரு தான் அவர்கள் அவர்கள் ஷைத்தான்கள் அல்லாஹ் ஹுத்தால குர்ஆன்ல சொல்லும்போது சொல்கிறான் சூரத்துல் கஹஃப் உடைய 50 வசனத்திலே

அவன் இறைவனுடைய கட்டளையை மீறினான் அல்ல சந்ததிகளையும் நீங்கள் பொறுப்பாளர்களாக எடுத்துக்கொள்வீங்களா உங்களுக்கே எதிரி அவன் அவனை வந்து உங்களுடைய சந்ததியாக அல்லா தொடர்ந்து சொல்கிறான் லோக்கும் அது அவன் உங்களுடைய எதிரியாக அவன் இருக்கிறான் பதலா அநீதி அதாவது இலைத்தோர் அவங்க வந்து அங்க பாரமாக எடுத்துக்கொண்ட அந்த இபிலிசு மனுடைய பாதுகாவல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் இப்ப மனிதனை பாருங்க வந்து தனக்கு பாதுகாவலாக யார் எடுத்துக்கொள்றான் தனது எதிரிய இப்ப என்ன நடக்கும் தன்னுடைய எதிரி அவன் தனக்கு பாதுகாவல்னா எடுத்துக்கொண்டா இவன் உருப்படுவானா இவன் நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்ப்பான் பல்லா சொல்கிறான் இவர்கள் அல்லாவுடைய பாதுகாப்பை விட்டுவிட்டு இவனை பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் இவன் செய்த ஒரு மிகப்பெரிய அவனுக்கே செய்து கொண்ட ஒரு அநீதி என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் அப்போ எனவே இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அஃப தத்தகிது உணவு வதுரிய தகு அஃப தத்தகிது உணவு வதுரிய தகு அதாவது என்ன அன்றி அவனையும் அவனது சந்ததிகளையும் நீங்கள் பொறுப்பாக எடுத்துக்கணும் அவனோட சந்ததிகள்லாம் யார் தான் யார் அது ஷைத்தான்கள் இப்ளீஸ் உடைய சந்ததிகள் யார் ஷைத்தான்கள் அப்போ ஜின்களை நாங்கள் என்ன பார்த்தோம் ஜின்களில் யார் இருக்கிறாங்க நல்லவர்கள் இருக்கிறாங்க கெட்டவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் இபிலூசியுடைய சந்ததியை பொறுத்த வரையில் அவங்க யாரு அவர்கள் ஷைத்தான்கள் அப்போ சைத்தான்கள் என்று சொன்னால் அந்த ஷைத்தான்களை பொறுத்த வரையில் அவர்கள் மனிதர்களையும் வழிகெடுப்பார்கள் ஜின்களையும் வழிகெடுப்பார்கள் யார் வழிகெடுப்பாங்க மனிதர்களையும் வழிகெடுப்பாங்க ஜின்களையும் வழிகெடுப்பார்கள் அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா குர்ஆன் பய பயன்படுத்துகின்ற மற்றும் ஒரு வார்த்தை கரீன் காஃப் ரா யா நூன் கரீம் அல்ல கரீன் காஃப் அப்போ கரீன் என்ற இந்த வார்த்தை பிரியோகத்தை பொறுத்தவரை கரீன் என்றால் நண்பன் கரீன் என்ற யாரு நண்பன் குரான் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய இடங்களை பாருங்கள் சூரத்து காஃப் இருபத்தேழா வசனம் அதாவது அங்கே அவன் நான் ரப்பிடம் எமது ரப்பே என்று அழைத்து சொல்வான் அதாவது இறைவன் நான் இவனை நான் வழிகெடுக்கவில்லை என்ன அவன்டன் கரீன் அவன் நண்பன் சொல்லுவான் நண்பன் யாரு யார் நண்பன் இங்கே நண்பன் கரிகன் என்றாலே செய்தான் இங்கே கரீகன் என்ற வார்த்தை புரியாமல் அவங்களுக்கு தான் வருது அப்போ கரீன் அப்போ அவன் என்ன சொல்லுவான் நான் இவனை வலிகெடுக்கவில்லை இவன் பெரும் வலிகேட்டில் இருந்தான் இவன் யார் என்னை விட வலிகேட்டில் இருந்தான்னு சொல்லலாம் செய்தான் வளாக்கிங்கக்கான ஃபீ வலாலிம்பை இவன் வலிகேட்டிலே சரி நாங்கள் தலைப்புக்குள்ளே செல்வோம் அதாவது இப்போ நான் கடைசியாக இதில் உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தது கரீன் அப்படிதானே கரீன் என்ற அந்த பேரை பற்றி குரான் இந்த பேரை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் ஒரு இடத்த சொன்னோம் அதாவது சூரத்து காஃபுடைய இருபத்தி ஏழாவது வசனமாக அதே போன்று அல்லாஹாலா சூரத்து ஜுஹூர்ஃபுடைய முப்பத்தாறாவது வசனத்திலே சொல்கிறான் அதாவது எவன் ரஹ்மானுடைய அளவற்ற அருளாளனுடைய அந்த அறிவுரைகளை எவன் வந்து புறக்கணிக்கின்றானோ அவனுக்கு நாம் ஒரு ஷைத்தானை என்ன செய்வோம் சாட்டி விடுவோம் அவன் வந்து அவனுடைய என்னது நண்பனாக தோழனாக ஆகிவிடுவான் அப்போ நல்லா கவனிங்க அதாவது அல்லாஹுடைய திக்கரை ரஹ்மானுடைய திக்ரை புறக்கணிக்கும் போது அதில் ஏற்படுகின்ற மோசமான விலை என்னவென்றால் அவனுக்கு ஒரு உற்ற நண்பனாக யார் வருவான் யாரு ஷெய்தான் அப்போ ஷைத்தான் ஒரு உற்ற நண்பனாக வந்தால் அவனுடைய நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்கள் அப்போ ஷெய்தான் என்ன செய்வான் அவன் அவனை நரகத்துக்குத்தான் கொண்டு போய் சேர்ப்பான் அப்போ எனவே இதில் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க எதை பார்க்கலாம் என்று சொன்னால் அதே போன்று இதே கருத்தை சருகின்ற மற்றொரு வசனமும் குரானில் சூரத்து முப்பத்தி இடம்பெறுகிறது ஒருவன் அல்லாஹுடைய ரஹ்மானுடைய போது அவனுக்கு அல்லாஹு தாலா ஒரு உற்ற நண்பனாக ஒரு ஷைத்தானைத்தான் தான் ஆக்குகிறான் நாம் என்ன செய்து இந்த சூழ்ச்சியில் நாம் விழுந்து விடக்கூடாது அடுத்ததாக அவனுக்கு இபிலீஸுக்கு வழங்கப்பட்டுள்ள அவகாசம் இது இபிலீஸுக்கு மட்டும்தான் இந்த அவகாசம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இபிலீசுக்கு என்ன அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நீங்கள் சூரத்தில் ஆராஃப்ல பார்க்கலாம் ஏழாவது அத்தியாயத்தில் அந்த பன்னிலிருந்து பதினைந்து வரை உள்ள வசனங்களில் இபிலீசிடம் அல்லாஹ் கேட்கிறான் நீ இபில் அதாவது ஆதமுக்கு சுஜூ செய்யாமல் இருப்பதற்கு உன்னை எது தடுத்தது என்று கேட்கும் போது அவன் சொன்ன காரணம் என்ன என்ன காரணம் சொன்னான் சொல்லுங்க என்னை நீ நெருப்பால் படைத்தாய் ஆதமை நீ மண்ணினால் படைத்திருக்கிறாய் இப்படி அவன் காரணத்தை சொன்ன போது என்ன செய்தான் அவனை வந்து அல்லாஹூ தாலா இழிவுபடுத்திவனாக அந்த இடத்திலிருந்து அவனை வெளியேற்றுகிறான் அந்த சந்தர்ப்பத்தில் அவன் அவகாசம் கேட்டான் கால அன்சூன் அனைவரும் அந்த எழுப்பப்படும் நாள் வரை என்ன செய்தான் எனக்கு அவகாசத்தை தா என்னதுக்கு அவகாசம் கேட்டான் அமல் செய்யறதுக்கா என்னதுக்கு வழிகெடுப்பதுக்கு மனித சமுதாயத்தை வலிகெடுப்பதற்கு தான் அவகாசம் கேட்டான் அல்லாஹு தாலா அந்த அவகாசத்தை வழங்கினான் கால இன்ன கமினல் முன்வரின் உனக்கு அந்த அவகாசம் என்று தாலா அவகாசத்தை வழங்கினான் அப்போ எனவே இப்ளீசை பொறுத்தவரையில் அவன் என்ன செய்வான் அல்லாஹ் அந்த கொடுக்கப்பட்ட அவகாசம் வரை அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பான் வழிகெடுத்து கொண்டு தான் இருப்பான் அப்போ ஏனைய சைத்தான்கள் ஜீன்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு என்னது மனிதர்களை போன்று அவர்களுக்கு மரணம் இருக்கிறது அவர்களுக்கு என்ன இருக்குது மரணம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள நபிகள் நாயன் சாஹிங் ஓதக்கூடிய ஒரு துவாவில் உங்களுக்கு தெரியும் அல்லாஹுடைய தூதர் ஓதுவார்கள் அதாவது யார்தான் நீ என்றென்றும் உயிரோடு இருப்பவன் உனக்கு மரணமே இல்லை ஜின் என் மனிதர்களும் மரணிக்கக்கூடியவர்களே என்று ஒரு துவாவில் ஓதுவாங்க அடுத்ததாக ஷைத்தானுக்கு வந்து மனிதர்கள் மீது உள்ள அதிகாரம் எத்தனாவது தலைப்பு எழுதிக்கிறீங்க சொல்லுங்க பாப்பா எத்தனாவது தலைப்பு தலைப்பு எதுவும் போட்டீங்களா இல்லை தலைபி போடாமல் எழுதிங்க ஷைத்தானுக்கு அவ மனிதர்கள் மீது உள்ள அதிகாரத்தை பொறுத்தவரை நல்லா புரிந்துக்கோங்க அதாவது ஷைத்தானுக்கு வந்து ஒருவன் வழிபடும் தான் ஷைத்தானுக்கு அதிகாரம் கிடைக்கும் ஷைத்தான் வந்து என்ன செய்வான் மனித சமுதாயத்தை அதே போன்ற ஜின்களையும் அவன் வழிகெடுப்பான் அவனுக்கு எப்போ அதிகாரம் வரும் என்றதை பார்த்தீங்கடா அல்லாஹ் சொல்கிறான் சொல்றான் சூரத்துடைய நாற்பத்தி ரெண்டு அவசனம் இன்ன இபாதி சுல்தான் இல்ல மணி காவின் அதாவது எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை சொல்றான் யார் எனக்கு கட்டுப்படுகிறார்களோ அல்லாவுக்கு யார் கட்டுப்படுவார்களோ அவர்களுடைய விஷயத்தில் என்ன யாருக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லை இல்லாமணி காவின் அதாவது நீ வந்து யாரை வழிகெடுத்தாயோ அவர்களை அவர்கள் விஷயத்தில் உனக்கு அதிகாரம் இருக்குது உனக்கு வழிபட்டவர்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய விஷயத்தில் உனக்கு அதிகாரம் இருக்குது எனது அடியார்கள் விஷயத்தில் உனக்கு என்ன இல்லை அதிகாரம் கிடையாது அதே மாதிரி நீங்க பார்க்கலாம் நகலுடைய தொண்ணூத்தி ஒன்பது நூறு ஆகிய வசனங்கள்ல்தானு மூமின்கள் மீது அல்லாஹ் மீது தவக்குள் வைத்தவர்கள் மீது அவனுக்கு எந்த அதிகாரம் இல்லை மூமின்கள் மீது அல்லாஹ் மீது உறுதியாக தவக்குள் வைத்தவர்கள் மீது எந்த அதிகாரம் இல்லை யார் மேல அவனுக்கு சைத்தானுக்கு அதிகாரம் இருக்குது இன்னமா சுல்தான் இணை வைப்பவர்கள் ஷைத்தானை தங்களுடைய பொறுப்பாளர்களாக யார் எடுத்துக்கொண்டார்களோ அவர்கள் விஷயத்தில் தான் அவனுக்கு அதிகாரம் எனவே நறுமையான சகோதரர்களே புரியுதா உங்களுக்கு அப்போ நாங்கள் என்ன செஞ்சிடோம் ரிமோட்டை யாரோட கையில் கொடுத்துட்டோம் அவன்ட கையில் கொடுத்தா என்ன செய்வான் அவன் தான் அதுக்கு ஆப்ரேட் பண்ணுவான் இல்லைங்கச்சா அப்போ நாங்கள் ரிமோட்டை கொடுத்துட்டு என்ன செய்யலாது மறுமையில் போயிட்டு வழி எடுத்தான்னு சொல்ல முடியாது அப்போ நாம் மற்றொரு இடத்தில் நீங்கள் குரானில் பார்க்கலாம் அல்லாஹ் ஹுத்தாலா எப்படி சொல்கிறான் என்று சொன்னால் அதாவது இல்லா இபாதக ஹுமுல் முஹலசீன் அதில் எப்படி வருது என்று சொன்னால் அதாவது நான் என்ன செய்வேன் பூமியில் உள்ள அனைவரையும் வழி எடுப்பேன் அவர்களுக்கு என்ன செய்வேன் எல்லாம் தீமைகளை எல்லாம் நல்லதாக காண்பிப்பேன் ஆனால் உனது இஹ்லாஸான உனது அடியார்கள் உனக்கு இஹ்லாஸாக உனக்காக வாழுகிறார்களே அவர்களை என்னால் ஒன்றும் செய்யல அவர்களை என்னால் வழிகெடுக்க முடியாது இதை நீங்கள் பார்க்கலாம் சூரத்துல் ஹிஜ்ருடைய முப்பத்தொன்பது நாற்பது ஆகிய வசனங்களில் பார்க்கலாம் அப்போ எனவே அருமையான சகோதரர்களே அப்ப இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நாம் அவனுக்கு கட்டுப்பட்டால் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு அணு அளவு கூட நீங்கள் அவனுக்கு அதிகாரம் கொடுக்க கூடாது எப்படி சொல்கிறான் ஒரு தீண்டுதல் வந்தாலே நீங்கள் என்ன செய்யணும் உடனே ஒரு தீண்டுதல் அப்படி வந்துச்சு ஒரு செகண்ட்ல வரும் ஒரு தீண்டுதல் வந்துச்சு என்றாலே என்ன செய்யணும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் அவுது பில்லாஹி மின ஷைத்தானி ரஜீம் என்று உடனே சொல்ல வேண்டும் அவன்கிட்ட தீண்டுதல் அப்படி வரும் சில நொடிகளில் நொடி பொழுதுகளில் கண்ணை சிமிட்டுகின்ற நேரங்கள் எல்லாம் வரும் அவனுடைய அந்த தீண்டுதல்கள் அவகாசம் கொடுத்தோமா அப்படியே கூட்டு போவான் ஒன்றோடு உலமா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பாவம் தானே என்று ஒரு பாவத்தோடு அவங்கள விடவே மாட்டான் நிறைய பேர் அப்படி ஒரு ஒரு பாவம் தானே ஒரு தவறு தானே விட மாட்டான் அவன் ஒரு தவறு ரெண்டு தவறு மூன்று தவறு அப்படியே டெவலப் பண்ணுவான் அப்போ எனவே நறுமையான அடுத்ததாக நீங்கள் எடுத்தீங்கன்னா அடுத்த தலைப்பு ஜின்களை பொறுத்தவரையில் இப்போ ஜின்கள் வந்து மனிதர்களை வழிகெடுப்பார்களா ஜின்கள் இப்போ நாங்கள் உங்களுக்கு பிரிச்சு சொல்லிக்கிறோம் எதை பிரிச்சு சொன்னோம் இப்லீஸ் உடைய சந்ததிகள் யாரு சைத்தான்கள் அதே மாதிரி இப்ப ஜின்கள் ஜின்களில் யார் யார் இருப்பாங்க நல்லவர்கள் இருப்பாங்க கேட்டவர்களும் இருப்பார்கள் இப்போ ஜின்கள் வந்து மனிதர்களை வழிகெடுப்பாங்களான்டா சூரத்து புசிலத்தில் அல்ல சொல்லும் போது இருபத்தொம்பா வசனத்திலே சொல்கிறான் அந்த நிறை இறை நிராகரிப்பார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் மனிதர்களிலும் ஜின்களிலும் எங்களை வழிகெடுத்தாங்க அவங்கள காட்டு அங்கே கேட்பாங்க அங்கே வந்து என்ன கேட்பாங்க எம்மை மனிதர்களிலும் ஜின்களிலும் வழிகெடுத்தவர்களை எமக்கு காட்டு அல் ஹுமா தஹத் அஹ்தாமினா எம்மளுடைய பாதங்களுக்கு கீழ் போடுகிறோம் அவர்களை லிய கூணாமின அஸ்வலின் அவர்கள் கேவலம் அடைவதற்காக அங்கே வந்து கேட்டு எதாவது பயன் இருக்குமா அங்கே வந்து என்ன கேட்பானா என் எம்மை வலிகெடுத்தவர்களை காட்டு மனிதர்களிலும் ஜின்களிலும் எம்மை வலிகெடுத்தவர்களை காட்டு நாம் எமது பாதங்களுக்கு கீழ் அவர்களை போட்டு மிதிக்க வேண்டும் என்னென்ன செய்ய மிதிச்சு அல்லாஹு தாலா இதை சூரத்து புஸ்திலத்துடைய இருபத்தொன்பதாம் வசனத்திலே சொல்கிறான் அப்போ ஜின்கள்லேயும் மனிதர்களையும் நல்லா பஞ்சுக்கோங்க ஜின்க மனிதர்களிலும் வழிகெடுப்பாங்களே மனிதர்களிலும் இருக்கிறார்கள் ஜின்களிலும் என்ன செய்கிறாங்க இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஹதீஸ் நாதாரம் புகாரில் ஐநூற்றி இருபத்தி ஐந்தாவது செய்தியில் நீங்க பார்க்கலாம் ஒரு முறை ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா தொழுது கொண்டிருக்கிறான் இரவில் அவங்க தொழுது கொண்டிருக்கும் போது நபி அவர்களுடைய தொழுகையை ரசூல்லாவுடைய தொழுகையை வந்து அதில் தொழுகை கெடுப்பதற்காக ஒரு ஜின் என்ன செய்தது குறுக்கிட்டது ரசூல்லாவுடைய தொழுகையில அந்த கவனத்தை திருப்பதற்காக இஃப்ரீத் என்ற ஒரு ஜீன் என்ன செய்தது குறுக்கிட்டது அந்த நேரத்தில் ரசூல் நாங்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னால் அதை பிடிச்சி அப்படியே பள்ளியில் பள்ளியுடைய தூணில் கட்டி வைத்து உங்களுக்கு காண்பிக்க வேண்டுமென்று நான் நினைத்தேன் ஆனால் யாருடைய துவா யாது வந்தது யாருடைய துவா சொல்லுங்க தூங்குறவங்க சொல்லுங்க தூங்குறவங்க யாருடைய துவா சுலைமான் இஸ்லாத்துடைய துவா நினைவுக்கு வந்தது என்ன துவா கேட்டாங்க அவங்க எப்படி அவங்க எப்படி துவா கேட்டாங்க யா அல்லா எனக்கு பிறகு யாருக்கும் வழங்கப்படாத ஒரு ஆட்சி அதிகாரத்தை நீ எனக்கு வழங்குவாயாக அல்லா அதே போன்ற ஒரு ஆட்சி அவருக்கு கொடுத்தான் அந்த துவா நினைவுக்கு வந்தது அதனால் நான் என்ன செய்து விட்டேன் அதை கெட்டாமல் அவிழ்த்து விட்டேன் என்று சொல்லாங்க சொல்கிறார்கள் அப்போ எனவே இங்கே நீங்கள் என்ன கவனங்கள் சொன்னால் அப்போ ஜின்கள் வந்து மனித வடிவில் வரும்போது என்ன செய்யலாம் கெட்டுவதற்கு கூட என்ன கிடைக்குதாங்க ஒரு ஆற்றல் கிடைக்கிது இப்போ ஜின்களுக்கு அந்த அப்படியான தோற்றத்தில் வருவதற்குரிய ஆற்றலை சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அந்த சக்தியை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அதாவது இன்னொரு ஹதீஸ் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் புகாரில் நானூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது செய்தி அனஸ்ரதி அறிக்கக்கூடிய செய்தி மண் ஆனி மனாம் என்னை யார் கனவில் கண்டாரோ அவர் என்னைத்தான் கண்டார் எனது என்னை போன்று தோற்றம் அளிக்க மாட்டான் அப்போ எனக்கு அவனுக்கு என்ன ஆற்றல் இருக்குது யாருடைய தோற்றத்தை அவனுக்கு என்ன செய்யலாம் வரலாம் அப்போ இஃப்ரீத் என்ற ஒரு ஜின் அப்படி வந்ததுனால் மனித தோற்றத்தில் வந்த போது தான் ரசூலாங்க என்ன செஞ்சாங்க இப்போ கட்டி வச்சு சகாபாகளுக்கு காட்டணா எப்படி எப்படி காட்டலாம் மனித தோற்றத்தில் வந்தால் தான் காட்டலாம் ஜின்னுகள் அடுத்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மனித தோற்றத்தில் வந்தாலும் அது ஜின்னண்டு யாருக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம் ரசூலுக்கு தெரிந்தது இப்போ அப்போ நமக்கு வந்து அப்படி வந்தால் தெரியாது அப்படி வரலாம் நமக்கு என்ன செய்யாது தெரியாது அப்படி மனித தோற்றத்தில் வந்து வழி கெடுக்கலாம் எம்மை விளங்கி அவன் சொல்கிறது அப்போ எனவே அல்லாவுடைய ரசூலுக்கு தெரிந்தது என்பதையும் நாம் இங்கே புரிந்து வேண்டும் அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் பதருடைய போர்க்களத்தை எடுத்து பாருங்க பதூரில் எப்படி சைத்தான் மனித தோட்டத்தில் தான் வந்தான் மனித தோட்டத்தில் வந்து என்ன சொன்னான் லகாலிப குழியவும் காஃபிர்களுக்கு சொன்னான் அந்த மக்கள் வந்த அந்த படைக்கு சொன்னான் உங்களை யாராலும் வெல்ல முடியாது ஏன் தெரியுமா வைனி ஜாருல்லக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன் உங்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் யார் சொன்னது ஷைத்தான் சொன்னான் படை இரண்டும் சந்திக்குது ஷைத்தான் என்ன செஞ்சிட்டான் அவங்கள களத்தில் விட்டு அவன் வாங்கிட்டான் எங்கே கொண்டு வந்து விட்டான்னு பார்த்தீங்களா களத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு செய்தானை செய்தான் பின்வாங்கி விட்டான் வக்கால இன்னி பரியும் மீங்கும் நான் உங்களை விட்டு விலகிவிட்டேன் இன்னி மாலா தரவும் நீங்கள் பார்க்காத நான் பார்த்துக்கொண்டேன் ஏன்னா வானவர்கள் இறங்குறாங்க யார் இறங்குறாங்க வானவர்கள் இறங்குறாங்க அல்லாவுடைய உதவி இறங்குது நீங்கள் பார்க்காதெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லாஹுடைய தண்டனை நான் பயப்படுகிறேன் செய்தான் சொல்கிறேன் இன்னி அஹாஃபுல்லா நான் அல்லாஹுவை அஞ்சுகிறேன் அவனுடைய தண்டனை கடுமையானது சூரத்தில் அன்ஃபாலில் நாற்பத்தெட்டு மனித தோற்றத்தில் வந்தான் மக்கள் பார்த்தான் அவர்களை ஏமாற்றி விட்டு சென்றான் அதே மாதிரி மனித தோற்றத்தில் வருவான் என்பதற்கு இன்னும் ஒரு பிரபலமான ஹதீஸ் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு சொல்லலாமா ஒரு பிரபலமான ஹதீஸ் ஆ அபு மாஷா ரதி ராகுன் அவர்கள் வந்து என்ன செய்யாங்க ரமதானுடைய அந்த ஜக்காத்தை ஜக்காத்துல் பித்தரை பாதுகாப்பதற்கு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க பொறுப்பாக்கினாங்களா இல்லையா அங்க அவன்கிட்ட வந்து அதாவது அபூஹுரா அவன்கிட்ட வந்தாங்களே மூன்று இரவும் அந்த வந்த ஆள் வந்து யார் மனித தோற்றத்தை தான் வந்தது வந்து என்ன செய்ய அங்குள்ள ஜக்காத்துல்ஃபித்தர் இருந்து அவன் அள்ளினான் அள்ளும் போது என்ன செஞ்சாங்க அங்கே கொண்டாங்க என்ன சொன்னான் நான் ஒரு ஏழை எனது குடும்பம் ஏழ்மையில் இருக்குது என்னை விட்டுட்டேன்னு நின்று இறக்கப்பட்டு விட்டாங்க ரெண்டாவது நாள் வந்தான் ரெண்டாவது நாள் வந்து அப்பயும் பிடித்தாங்க நான் உன்னை ரசூலாவிடம் கொண்டு செல்ல போகிறேன் என்ன சொன்னான் ஏழ்மையை தான் சொன்னான் வறுமையை தான் சொன்னான் விட்டாங்க மூன்றாவது நாள் வந்தான் பிடிச்சு உறுதியாக உன்னை ரசூலாவட்ட கொண்டு போறேன்னு சொல்லும்போது உமக்கு நான் பயனுள்ள சில வார்த்தைகளை கற்றுத்தருகிறேன் தருகிறேன் என்னை விட்டு விடுவீராக நீர் இரவிலே தூங்க செல்லும் போது என்ன உத வேண்டும் ஆயத்துல் குறிசியை ஓதிக் கொள்வீராக அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுவார் ஷைத்தான் சொல்கிறான் அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு பாதுகாவலர் நியமிக்கப்படுவார் ஷைத்தானுக்கு ஃபஜிர் வரை சுபக வரை நெருங்க முடியாது என்று சொல்லிவிட்டு அவன் சென்று விடுகிறான் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் கேட்குறாங்க நேற்று இரவு பிடிச்சிங்களா அவருடைய நிலை என்ன இப்படி ரசூல்லாங்க ஒவ்வொரு நாளும் கேட்பாங்க மூன்றாவது நாள் ரசூர்லாங்க என்ன சொல்கிறாங்க அவன் சொன்ன அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் சொன்ன வார்த்தைகள் உண்மை மூன்று நாள் உங்களோடு வந்து பேசியது யாரும் அல்ல ஷெய்தான் யார் ஷெய்தான் அதாவது எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியா என்ன தெரியாது வந்தது யாருன்னு தெரியா இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட நிறைய இடங்களில் ஜின்களுக்கு பாடம் எடுத்துகிறாங்களா மதுரை சாக்கில் ஜின்களுக்கு சில மதுரை சாக்களில் பாடம் நடத்துகிறாங்களாம் என்று என்ன செய்ங்க பீல விட்டு இருக்கிறான் விட்டு அடிச்சு கொண்டிருக்கிறான் அவருடைய ஒரு நபி என்ன செய்ய முடியாது வந்தது ஜின்னு தெரியாது இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மந்திரிசால இந்த மந்திரிசால ஜின்களுக்கு பாடம் நடத்தினு சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிறான் அவள் இது ஒரு விஷயம் அடுத்ததாக நிறைமையான சகோதரர்களே இதில் நாம் கவனிக்க வேண்டியது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் பாருங்கள் சுபஹானுல்லா சூரத்துல் ஜின்ல முதல் வசனமே குல் ஜின் குள் குரானன் அஜபா நாம் ஆச்சரியமான குரானை செவியேற்றோம் என்று யார் சொன்னாங்க ஜின்கள் சொன்னாங்க இதை நாம் நபிக்கு வகை அறிவித்தோம் ரசூல் நாங்களுக்கு வகை அறிவிக்கும் வரை தெரியல ரசூல் எப்போ எப்போதான் தெரியுது ஜின்கள் வந்து குரான செவி ஏற்றது நபிக்கு எப்போ தெரியுது வகை அறிவித்த தான் தெரியுதண்டா அல்லாவுடைய ரசூலுக்கே தெரியலண்டா இவங்க எப்படி சொல்லுவாங்க நாங்கள் ஜின்களுக்கு பாட்டு நடத்துறோம் என்று அப்போ எனவே இவைகள் பொய்யானவைகள் அடுத்ததாக ஜின்களுக்கு அல்லாஹு தாலா சில சக்திகளை கொடுத்திருக்கிறான் வலிமைகளை கொடுத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் சுபானா உங்களுக்கு தெரியும் சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த ஜின்களை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் அதில் எமனில் உள்ள ஒரு பெ ஒரு ஒரு இளவரசியுடைய சிம்மாசனத்தை அந்த ஜின் எவ்வளோ இடத்துல கொண்டு வருவதாக சொன்னது ஒரு ஜின் காலை மினல் ஜின் ஒரு ஜின் சொல்லுது நீங்கள் உட்கார்ந்து எழுவதற்கு முன்னால் என்ன செய்வோம் இந்த இடத்துல நீங்கள் எழுவதற்கு முன்னால் கொண்டு வருவேன் என்று சொல்லுகிற ஒரு ஜின் இன்னொரு ஜின் அத இல்மு கிதாபுடைய இல்மு அந்த வேதத்துடைய ஞானம் பெற்ற ஒரு ஜின் சொன்னது உங்களுடைய கண்ணை சிமிட்டுவதற்குள் கொண்டு வருவேன் சுபஹான் அல்லாஹ் என் அருமையான சகோதரர்களே அப்படி கொண்டு வந்து வைத்தது அந்த நேரத்திலே சுலைமான் அலி அவர்கள் அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் வல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஆற்றலை கொடுத்திருக்கிறான் நினைச்சு பாருங்க வல்லாஹு தாலா அவைகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றல்களில் அவைகள் வந்து பாம்புகளுடைய வடிவம் ஜீன்கள் அப்படி ஒரு இனம் என்னது பாம்புகளுடைய அந்த வடிவத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் முஸ்லீமில்

இதில் நீங்க என்ன சொல்றாங்கடா மூன்று நாட்கள் நீங்க என்ன செய்யுங்க அவகாசம் கொடுங்க விளங்கிச்சா மூன்று நாட்களுக்கு பிறகும் அவைகள் அங்கு நிற்கிறதா அவைகளை கொன்று விடுங்கள் அவைகள் ஷைத்தான்கள் என்பது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் அதே போன்று மற்றொரு செய்தியில் நீங்க பார்க்கலாம் இதுவும் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அதாவது அலை கும்பில் அஸ்வதில் பஹீம் அதாவது கண்ணை கரையல் என்று சொன்ன இரண்டு புள்ளிகளை உடைய பாம்புகளை கொன்று விடுங்கள் அது ஆகும் என்று சொல்லலாம் சொன்னாங்க என்பது முஸ்லீமுடைய ஹதீஸ் அப்போ எனவே இந்த மாதிரி தோற்றத்தில் அவைகள் வரலாம் என்பதற்கு இந்த செய்திகள் ஆதாரம் அதேபோன்று அடுத்ததாக அபுதாபுதுடைய மற்றொரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ரசூல்லாஹி சல்லாசம் சொல்கிறார்கள் யாராவது பாம்புகளை வந்து அந்த பாம்புகள் பழிவாங்கும் என்ற பயத்தில் யாராவது அதை கொள்ளா கொன்றாமல் விட்டால் நம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள் நம்மள்களில் உள்ள பெரிய ஒரு பிள்ளை பாருங்க சொல்லுவாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது பாம்பு பழி வாங்கும் பாம்பு பழி வாங்கும் என்ற பயத்தில் யாராவது கொள்ளாமல் விட்டுவிட்டால் அவர்கள் எம்மை சார்ந்தவர்களாக மாட்டார்கள் உதுபில்லா நம்மள நம்ம நம்ம சமுதாயத்தில் இப்படி ஒரு தவறான நம்பிக்கை பரவலாக இருக்குதா இல்லையா பாம்பு என்ன செய்யும் ஒரு பாம்பு இல்லை இத்தனை பாம்பு வந்து அது பழி வாங்கும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் அல்லாஹைய தூதர் செல்ல சொல்கிறார்கள் அதாவது அவற்றை நாம் எதிர்த்த இருந்து அவற்றோடு நாம் சமாதானமாகியதில்லை என்ற ரசூல்வாங்க இங்கே குறிப்பிடுவது இந்த ஜின்களைத்தான் அப்போ எனவே இந்த இடத்துல நாங்கள் இப்படியான தவறான நம்பிக்கைகள் விடுபட வேண்டும் அதே போன்று அடுத்து முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் அல் கல்புல் அஸ்வது ஷைத்தான் கருப்பு நாயும் ஷைத்தான் ரசூல்லாங்க சொன்னாங்க கருப்பு நாய் இருக்குதே கருப்பு நாயும் ஷைத்தான் என்று ரசூல்வாங்க சொன்னாங்க அப்போ எனவே இப்படியான தோற்றங்களை வடிவங்களை எடுக்க முடியும் என்பதற்கு இந்த செய்திகளில் சான்று இருக்கிறது அல்லாஹுடைய நாட்டத்துக்குப் பிறகு அனுமதிக்கு பிறகு அடுத்ததாக ஜின்களில் ஜின்களால் வந்து மனிதர்களில் தாக்கம் செலுத்த முடியுமா ஜின்களால் மனிதர்களில் தாக்கம் செலுத்த முடியுமான்ற ஒரு பகுதி முக்கியமான பகுதி ஏன்னா இதை வந்து சிலவங்க மறுக்குறாங்க இந்த இந்த நம்பிக்கையை குரான் அல்லாஹுத்தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால் சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி எழுவத்தி ஐந்து ஆசனத்தில் அல்லதீன குழுனர் ரிபா வட்டியை சாப்பிட்டவர்கள் அதாவது மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டி பைத்தியமானவனை போன்றுதான் அவன் எழுப்பப்படுவான்

அதன் மூலம் பாதிப்பு இருக்கிறது என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம் அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் குரான் சூரத் ஷுரா இருநூத்தி இருபத்தொன்னு இருபத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களில் ஹல் உனப்பியூக்கும் அலாம் அந்த தனசுல் ஷெய்தான் ஷெய்தான் யார் மீது இறங்குவார்கள் என்பதை நபியை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அல்லாஹ் கேட்கிறான் ஷைத்தான் யார் மீது இறங்குவான் அப்படி என்பதை அல்லா கேட்டு சொல்லான் தனசுல் அலா குல்லி அஃபாக்கி நசீம் இட்டு ஒவ்வொரு பாவியும் மீதும் அவன் இறங்குவான் அதே போன்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அல்லாஹு அடுத்து என்ன சொல்கிறான் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒட்டு கேட்கிறார்கள் அவர்கள் அதிகமானவர்களும் பொய்யர்கள் மாத்தி சொல்றேன் திரும்ப சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு அவங்க ஒட்டு கேட்டு என்ன செய்கிறாங்க அவர்கள் அதிகமான பொய்ய பொய்யர்கள் அவங்க கொண்டு வந்து கொடுக்கிற செய்தியில் ஒரு செய்தி உண்மைண்டா தொண்ணூத்தி பொய்களை கலப்பார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் இது ஹதீச விளக்கம் இதில் இருக்குது அதே போன்ற ஆரம்பத்தோதியாவுடைய இருநூத்தி இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு ஆகிய வசனங்களில் அதில் இந்த இது இடம்பெறுகிறது அடுத்த வசனம் சூரத் ஷிஆராவுடைய இருநூத்தி பத்து இருநூத்தி பன்னிரெண்டு வரை உள்ள வசனங்கள் அதில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் சொன்னால் சொன்னா ஒமா பி ஷாத்தீன் ஷைத்தான் வந்து யாருடைய விஷயத்தில் இறங்குகிறார்கள் என்பதை சொல்லும் போது அல்லாஹு தாலா சொல்கிறான் அதாவது அவர்கள் வந்து பொய்யர்கள் மீது இறங்குகிறார்கள் இதில் இதில் இதை ஷைத்தான்கள் இறக்க இறக்கிவிடவில்லை அது அவர்களுக்கு தகுதியானதுமல்ல அதற்கு அவர்களால் இயலாது அவர்கள் செவியேற்பதை விட்டும் தடுக்கப்பட்டவர் என்ன அந்த அல்லாஹு தாலா அல்லாஹுடைய ரசூலுக்கு இறக்கப்பட்டதை இங்கே சொல்கிறான் அடுத்ததாக நருமையான சகோதரர்களே ஷைத்தான் மனிதர்களுக்குள் தாக்கம் செலுத்துவான் என்பதற்கு ஹதீஸ்கள் ஆதாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் ஹதீஸ் இருநூற்றி இருபத்தாறாவது ஹதீஸை பார்க்கலாம் அதாவது இதா தெஸாப அஹதுக்கும் உங்களை யாராவது ஒருவருக்கு என்னது விடும் போது உங்களை யாராவது ஒரு விடும் போது என்ன செய்யணும்னு என்று சொன்னால் அவர் தடுத்து கொள்ளட்டும் தடுத்து கொள்ளட்டும் இல்லையா அவர் என்ன செய்யணும் தனது கையை வைத்து தடுத்துக் கொள்ளட்டும் எதுகுள் ஷைத்தான் உள்ளே நுழைகிறான் ஷைத்தானுடைய பாதிப்பு அல்ல சலவன் சொல்லுவாங்க ஷைத்தானுடைய பாதிப்பு அப்படி விளக்கம் இல்லை ஹதீஸ் தெளிவாக ஷைத்தான் நுழைகிறான் ஷைத்தான் என்ன செய்வான் நுழைவான் எப்போ நுழைவான் பெருமாள் இந்த மாதிரி வகுப்புல உட்காந்து பாடம் கேட்கும்போது நிறைய குட்டாய் வரும் இல்லைங்கச்சா என்ன செய்யுங்க மூடிக்கோங்க ஷைத்தான் உள்ளுக்கு போய்ட்டு என்ன செய்வான் அப்படியே வெளியே கொண்டு போவான் அப்போ எனவே மூடிக்கொள்ளுது ஷெய்தான் நுழைகிறான் அதேபோன்று இன்னொரு ஹதீஸ் நீங்கள் பார்க்கலாம் அதாவது ஒரு முறை ரசூல்தாங் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க ஏத்திகாஃப் இருக்கும்போது நாங்களை பார்ப்பது அவங்களோட மனைவியில் சஃபியா பின் துகையர் அலியல் தானே வராங்க அப்போ அவங்க வந்து அல்லாவுடைய ரசூலோடு பேசிவிட்டு அவர்கள் ரசூலாங்க வழி அனுப்ப வழி அனுப்ப வரும்போது இரு இரண்டு அன்சாரி தோழர்கள் என்ன செய்கிறாங்க இவங்களை பார்த்தோன்னா வேகமாக நடக்கிறாங்க அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க அலா ரசிக்குமா அப்படி அமைதியாக இருங்க நான் பேசி கொண்டிருந்தது யார் எனது மனைவி சஃபியாவுடன் ரசூடாங்க சொன்னாங்க நான் இருள் நேரம் தானே அவங்களுக்கு செய்தான் போடுவான் எப்படி சொல்லுவாங்க யாரோட பேசி ஒன்று அந்த பெண் வந்து அவங்களோட மனைவி மாதிரி தெரியல இப்படின்னு செய்தி தான் போட்டுருவான் எதுவும் நான் சொல்கிறது அப்போ அல்லாவுடைய ரசூலுடைய விஷயத்தில் ரசூவாங்க இப்படி பயப்படுறாங்க பாருங்கள் அப்போ எனவே அவங்க சொல்கிறாங்க நான் பேசி கொண்டிருந்தேன் எனது மனைவியுடன் அப்போ அவங்க சொல்கிறாங்க சுபஹான் யாரை யாரும் அவங்களுடைய விஷயத்தில் இப்படி நமக்கு தவறான என்ன வருமா அப்படி என்ன வரக்கூடாது வந்தாலே என்னது அவருடைய ஈமானிலே சந்தேகம் வந்துடும் அப்படிப்பட்ட விஷயமா இல்லையா அவங்க அப்படி என்ன சொல்றாங்கடா இன்னொன்னு இன்சானி மஜ்ரத்தம் அதாவது மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் என்ன சைத்தான் ஓடுகிறான் இரத்த நாளங்களா தாக்கம் இல்லை எப்படி இரத்தம் ஓடுதோ அது போன்று ஷெய்தான் ஓடுகிறான் சில அவங்க என்ன விளக்கம் சொல்லுவாங்க தெளிவா வருது சைத்தான் ஓடுகிறான் சைத்தான் ஓடுகிறான் அப்ப இதெல்லாம் என்னது பாதிப்பு இருக்கிறது என்பதற்குரிய ஆதாரங்கள் அதே போன்ற அருமையான சகோதரர்களே அபிலாசன் நபித்தோலர் சொல்றாரு தாயிஃப்ல நாங்கள் என்ன செஞ்சாங்க என்ன ஒரு கவர்னராக அந்த பகுதிக்கு நியமித்தாங்க அவர் சொல்கிறாரு அங்கே நான் வந்து தொழுகை தொழும்போது எனக்கு தொழுகையில் அந்த கவனம் தொழுகையில் நிற்கிது இல்லை ஷைத்தான் வந்து என்ன செய்கிறான் குழப்புறான் எத்தனை ரக்காத் தொழுதேன் என்று எனக்கு தெரியாத அளவுக்கு ஒரு குழப்ப நிலை உருவாகுது அப்போ எல்லாவுடைய சூழலம் வந்து நான் இதை சொல்கிறேன் யாரை சொல்லா எனக்கு தொழுகையில் இப்படி ஒரு நிலை இருக்குது எத்தனை ரக்கா தொழுதேன் அந்த தொழுகையுடைய கவனம் எல்லாம் சரியாக என்ன என்னால் அதை கவனிக்க முடியாமல் இருக்குது அப்படி அப்படின்ற சூழ்நாட்ட வந்து சொல்லும்போது நபிகள் நாயகம் செல்லதால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் தாக்க ஷெய்தான் அது யார் அவன் ஷெய்த்தான் என்று சொல்கிறார்கள் அவன் அப்போ அவங்கள அவங்கள கிட்ட அப்படி அமர வைக்கிறாங்க அமர வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரசூல்லாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு முன்னால் அமர்ந்தவுடன் ரசூல்லாங்க வந்து அவங்க நெஞ்சில் அப்படி கையால் அடிக்கிறாங்க ரசூலாங்க கையால் அடித்து விட்டு அவங்களோட வாயில் துப்புறாங்க அவங்களோட வாயில் துப்பி விட்டு ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதாவது எதிரியை உஹுரு அது அல்லாஹ்வுடைய அல்லாஹுடைய எதிரியை வெளியேறு அப்படி மூன்று முறை ரசூல்லாங்க செய்தாங்க சுபஹான் அது அவருக்கு நிவாரணமாக அமைந்து விட்டது அப்போ இதெல்லாம் தாக்கம் என்பதற்குரிய கூறிய ஹதிஸ் இதா மாஜாவுடைய ஹதீஸ் உஸ்மான்புன் அபிலாஸ் அறியக்கூடிய ஹதீஸ் அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே அடுத்ததாக ரசுல்லாங்க சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம்தான் மாலை நேரங்களில் இருள் இருள் பரவும் போது இரவு ஆரம்பிக்கும் போது இருள் பரவும் போது மாலை நேரங்களில் ரசூல்லாங்க சொல்லாங்க அவங்களோட பாத்திரங்களை மூடி வைங்க தண்ணீர் பைகளை என்ன செய்யுங்க கட்டி வைங்கள் அதனுடைய வாய்களை அதே மாதிரி கதவுகளை தாளிடுங்கள் பிள்ளைகள் என்ன செய்யாங்க வெளியே விடாமல் பிள்ளைகள் அப்படி இருக அனைத்து தடுத்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் சுற்றி பரவி திருகிறார்கள் அவங்க என்ன செய்தார்கள் அந்த குழந்தைகளே பறித்து சென்று விடுவார்கள் என்பது ஹதீஸ் இந்த ஹதீஸை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம் ஜாபிரால் அறியக்கூடிய செய்தி இந்த செய்தியில் எவ்வளோ முக்கியமான ஒன்று இருக்குது அப்போ இருள் பரவு நேரம் மாலை நேரம் இருள் பறவுன்ற நேரத்தில் பிள்ளைகளை வெளியே விடக்கூடாது ஏன் ஷைத்தான்கள் அவைகளை பறித்து சென்று விடுவார்கள் என்பதும் இந்த ஹதீஸும் ஆதாரம் அதே போன்ற நருமையான சகோதரர் சொல்லுறாங்க சொல்கிறாங்க எந்த ஒரு யாராவது ஒரு குழந்தை பிறக்கின்ற போது அந்த 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 நேரத்தில் ஷெய்தான் அதை தீண்டுகிறான் எந்த ஒரு குழந்தையாக இருந்தான் அந்த குழந்தை பிறக்கும் போது ஷெய்தான் அதை தீண்டுகிறான் இதை விட்டு பாதுகாப்பு பெற்றவன் யாரு யாரு மரியம் அலி இஸ்லாம் அவங்களும் அவர்களுடைய மகன் ஈசா அலி இஸ்லாம் அவர்களை தவிர மற்றவர்கள் என்னது இந்த பாதிப்பு இருக்கு ஏன்னா அவங்களோட தாய் ஓதினாங்க துவா என்ன ஓதிட்டாங்க ரஜீம் அல்லாஹ் என்னையும் என சந்ததிகளையும் ஷெய்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பதாக அப்போ ஒவ்வொரு தாயும் ஒரு குழந்தையை சுமந்திருக்கும் போது எப்படியான துவாக்களை கேட்க வேண்டும் என்பதை இந்த இந்த செய்தி நமக்கு முன்மாதிரியாக சொல்கிறது அதே போன்ற நருமையான சகோதரர்களே அதாவது ஒரு கணவன் மனைவி இல்லற வாழ்விலே கூடும் போது ஓதக்கூடிய துவா பிஸ்மில்லா அல்லாஹும ஷைத்தான சைதான வஜன்னி பி ஷைத்தானா இதை ஓதினால் அல்லாஹுத்தாலா குழந்தை அவர்களுக்கு பாக்கியமாக நிர்ணயித்து விட்டால் தீண்டுதல் இருக்காது அப்போ இதெல்லாம் என்னது ஆதாரம் அப்போ ஷெய்தானுடைய ஜின்களுடைய தாக்கம் இருக்குது என்பதற்குரிய ஆதாரங்கள் அப்போ எனவே நருமையான சகோதரர்களே அதே போன்று ரசூல் இஸ்லாமர்கள் ஒரு முறை தொழுகையில் தொழுகையில் இருக்கிறாங்க தொழுகையில் இருக்கும்போது சஹாபாக்கள் பின்னால் சொல்கிறாங்க அவுது இந்த இது வளமையாக இப்படி தொழுகையில் இல்லை என்று அல் இருக்கும் போது அல்லாஹை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன்

நான் மூன்று முறையும் என்ன செய்தேன் அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடினேன் என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால் அதாவது சுலைமால சொல்லாத துவாவை தான் சொல்கிறாங்க அந்த துவா நினைவுக்கு வந்து இல்லாவிட்டால் நான் என்ன செய்வேன் அவனை கட்டி மதீனாவுடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுத்திருப்பேன் விளையாட்டு பொருளாக என்று சொல்லுவாங்க சொல்கிறாங்க முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி அப்போ புருதா அறியக்கூடிய செய்தி அப்போ இதெல்லாம் இப்போ இபிலீஸ் மனிதனுடைய தோற்றத்தில் வருகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அன்புக்குரிய நர்மையான சகோதரர்களே இப்படியாக அப்போ இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்கிறேன் என்று சொன்னால் ஷெய்தான் அந்த ஜின்களுடைய தாக்கம் மனிதர்களுக்குள் இருக்கிறது என்பதற்கு தான் இந்த ஆதாரங்கள் அதே நேரத்தில் மனிதன் என்ன செய்கிறான் நான் வந்து ஜின்களை வசப்படுத்தி அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னா அது பொய்யான் அதில் ஏமாந்துருக்க கூட சிலர் என்ன செய்கிறாங்க ஜின்களை வச்செல்லாம் ஆப்ரேஷன் நடத்துகிறாங்களாம் அப்போ இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் தேவையில்லை அப்படி தானே இந்த பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் வச்சுக்கிறாங்களே அதெல்லாம் என்ன எப்பளெல்லாம் தேவையில்லை அவங்களை வச்செல்லாம் செய்யலாம் என்னது பொய் எல்லாம் பொய் நாங்கள் ஜீன்களை வைத்து என்ன செய்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அதை செய்கிறோம் இதை என்று மக்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்துறாங்க உண்மையில் நீங்கள் எடுத்து பாருங்களே இப்போ சுலை மாநில எல்லாம் வசப்படுத்தி கொடுத்துருந்தான் அவங்க எவ்வளோ எல்லாம் நிகழ்த்தி காட்டினாங்க எமனில் உள்ள சிம்மாசனத்தை ஒரு செகண்டில் கொண்டு வந்து வைக்கிதண்டா இவன் அடுத்தவன்ட்டை பிச்சை கேட்டு தான் இவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ இவன் உண்மைக்கே ஜின்னை வசப்படுத்தியிருந்தால் என்ன செய்யணும் அங்கே சிம்மாசனத்தெல்லாம் கொண்டு வந்து இறக்கிருக்கணும் அந்த ஜீன்கள் அது நடக்குதாங்க இவங்க கொடுக்குற அந்த சொச்சத்தில் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்போ இதே பொய்யன்னு நல்லா தெரியுது இவன் ஜின்ன வசப்படுத்துறதா இருந்தா அப்ப எதெல்லாம் செய்ய வேண்டும் அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே அப்ப நாம் இதுல சரியான நம்பிக்கை நமக்கு இருக்கு நம்ம சமுதாயத்தில் நிறைய தவறான நம்பிக்கை இருக்குது சில அவங்க வீடுகளுக்கு குடி போகும் போது என்ன செய்யறாங்கடா ஒரு மாட்டை அறுத்து கொடுக்குறாங்க ஒரு ஆட்டை அறுத்து கொடுக்குறாங்க என்ன அவங்க சிலவங்க நம்பிக்கை அப்படின்னு சொன்னா ஜின்களால் எந்த பாதிப்பும் வராது அதுக்கு ஜின்களுக்காகவே அறுக்குறாங்க இது ஷிருக் அல்லாவுக்கு அறுக்கவில்லை என்றால் அது ஷிருக் அல்லாவுடைய முழுமையான பாதுகாப்பு இருக்குது நாங்கள் என்ன துவாக்கள் ஓத வேண்டும் இந்த துவாவை நாங்கள் ஓதினோம் என்று சொன்னால் முழுமையான பாதுகாப்பு படைப்பினங்களுடைய எல்லா தீங்கை விட்டும் அல்லாவிடம் பரிபூர்ணமான அவனுடைய வார்த்தைகளை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் மாலையில் ஓதலாம் காலையில் ஓதலாம் ஒரு பிரயாணத்தில் நாங்கள் போறோமா ஒரு இடத்துல இறங்கிட்டோமா இந்த துவாவை ஓதினால் அவர் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் வர எந்த தீங்கும் இல்லை ஔவுதுபிகலிமா தில்லா ஹித்தாம் ஆனால் காவிரியர்கள் அன்றைய ஜாகிரிய கால மக்கள் என்ன செஞ்சாங்க அவர்களுடைய பயணத்தில் ஜின்கள்ட்ட பாதுகாப்பு தேடினாங்க அல்லா உடைய இதை சிறுக்கு என்று சொல்லிவிட்டு நம்ம கற்று தந்த வார்த்தைகள் அதே போன்ற ஆயத்துள் குருசி நாங்கள் ஜின்களுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை ஈமான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோமா அல்லா சொல்றான் ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் பலவீனமானவைகள் ஈமான்ல நாங்கள் உறுதியா உமர் அலி ஒரு பாதையில் வரும்போது ஷைத்தான் அந்த வழியை வரமாட்டான் வேறு வழியில் போவான் அப்போ ஈமான் உறுதியாக இருக்கும் போது அவனுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் தவிடுபொடியாகிவிடும் பலவீனமாகிவிடும் நாங்கள் உறுதியான நம்பிக்கையோடு அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து செயல்பட்டால் அவனால் எதுவும் செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அப்போ நாங்கள் காலை மாலை துவாக்கள் ஓதிக்கொள்வது நாங்கள் என்னது கழிவறைக்கு செல்லும் போது அல்லாஹும் இன்னி அவதிக்கல் ஹுபுசி வல் ஹபாயிசி ஆண் பெண் ஜின்களுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடி என்ன துவா எவ்வளோ முக்கியமான துவா அங்கெல்லாம் ஜின்கள் வசிக்கிறார்கள் அப்போ அப்படியான இடங்கள் அப்போ நாங்கள் இடத்துல பாதுகாப்பு தேடுதல் அப்போ நர்மையான சகோதரர்களே அப்போ நாம் ஆயத்துள் குருசி அதேபோன்று குல் சூராக்கள் குல் ஹல்லா வஹத் குலாது பபிள் ஃபலக் குலா அது பபின் நாஸ் அதே போன்று சூரத்துல் ஃபாத்திஹா இந்த அதே போன்று குரானுடைய எல்லா அவசரங்களும் மொத்த குரானும் அல்லாஹுடைய வார்த்தைகள் அதற்கு முன்னால் ஷெய்தானுக்கெல்லாம் நிற்கவே முடியாது அப்போ நாங்கள் உண்மையான இஹலாசோடு நாங்கள் அல்லாஹின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் பாருங்கள் அல்லா மேலே சரியான நம்பிக்கை வைக்காத வைக்காத காரணத்தால் என்ன அனைத்துக்கும் பயப்படுகிறான் அல்லாஹின் மீது உரிய நம்பிக்கை இல்லை அல்லாஹ் மீது உரிய தவக்குள் தக்குவா இல்லாத காரணத்தால் போத்தலுக்கும் பயப்படுறான் தகடுக்கும் பயப்படுறான் தட்டுக்கும் பயப்படுறான் எலுமிச்ச படத்துக்கும் பயப்படுறான் எல்லாத்துக்கும் பயப்படுறான் அனைத்துக்கும் பயம் ஏதாவது செஞ்சுட்டாங்களோ ஏதாவது செஞ்சுட்டாங்களோ இப்படி பயப்படுறான் ஏன் அல்லாஹ் மீது சரியான நம்பிக்கை இல்லை அல்லாஹ் மீது உரிய நம்பிக்கை வந்துவிட்டால் இந்த எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே நாங்கள் ஓத வேண்டியதுவா ஹஸ்பி அல்லாஹுவன் எம்எல் வக்கீல் அல்லாஹ் எமக்கு போதுமானவன் அவன் சிறந்த பாதுகாவலன் அவனுடைய பாதுகாப்பு நமக்கு முழுமையானது நிறைவானது அவன் நம்மை பாதுகாத்தால் யாராலும் எதுவும் செய்ய முடியாது அப்போ எனவே நறுமையான இன்றைய பாடத்தினூடாக ஓரளவு இந்த ஜின்கள் சம்பந்தமான விடயங்களை குரான் சுண்ணாவிலிருந்து உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம் இத்தோடு நிறைவு செய்கின்றோம் சுபான கலாம் அபி ஹம் அஷ்ஷத் அல்லா இல்லா தசவர் வாத்து விலை